ராமசே சார் சொன்னாங்க, ஐயோ இவரை பேச விட்டா அப்புறம் நம்ம பேச அப்படின்னு ஆரம்பித்து அந்த டைலாக்கை பாதியில் நிப்பாட்டிட்டாரு. ஏன் நிப்பாட்டாருன்னா, நேரம் காலம் கருதி அவரும் டைலாக்கை பாதியிலேயே நிப்பாட்டிட்டார். அதாவது மயில்சாமி வந்து இவ்வளவு பெரியவர்களை கொண்டு வந்து ஒரு வரிசையில் உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு ஒரு தனி ஆள் மனதில் நம்மால் மயில்சாமி இவனுக்காக நம்ம போகணும்னு நினைக்கிற அந்த உணர்வை தோற்றுவிச்சான் பாருங்க, அதுதான் மயில்சாமியுடைய வெற்றி. லேட்டாக வந்த வாய்ப்பு, நீ நிறைய அதாவது தமிழ் சினிமா ஆரம்பிக்கும் போதுலேருந்து நீ இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம் நடிச்சிருக்காரு, நான் நடித்ததில்லை. எம்ஜிஆர் என் பக்கத்தில் பார்த்துருக்காரு, சிவாஜி சாரை பக்கத்தில் பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டில் மிமிக்ரின்ற ஒரு கலையை முதல்ல வளர்த்து எடுத்தவர், பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறாரு. அவர் கதையெல்லாம் கேட்டால் அது ஒரு தனி படமாக எடுக்கலாம். ஒன்று, ஒரு வார்த்தை யாராவது வீட்டு வாசலில் என்னங்க போடுவாங்க, லட்சுமி பவனம், இல்லாட்டி ஒரு நல்ல வார்த்தைகள், அப்படி அவங்க பேரை பெருசாக போட்டுக்குவாங்க அந்த வீட்டு யாரோடதுன்னு. ஆனால் யாரும் இதை போட்டாங்கன்னு எனக்கு தெரியும், யாராவது இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா, இனி போட போகிறாங்களே தெரியாது. அவருடைய வீட்டு சொந்தமாக கஷ்டப்பட்டு போராடி ஒரு வீட்டை கட்டி, அது எப்போ கட்டினார், ரொம்ப வருஷங்கள் போராடி காசு மேலே காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டின வீட்டில் வாசலில் வந்து நல்லவன் வாழ்வான்னு எழுதினார். தூய்மையும் நேர்மையும் உன்னிடம் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது, சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. அது வந்து நகைச்சுவை நடிகர்கள் சந்தோஷமாக எந்த நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜில்லாவில் நகைச்சுவை நடிகர்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற நகைச்சுவை நடிகர்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறீங்க, நான் ஒரு கேப் விட்டு பார்க்குறேன் சார், தட்ட மாட்டேங்கிறாங்க சார். அதாவது அவங்க ஓவராக இன்வால்வ் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அற்புதமான ஆடியன்ஸ், இப்படி ஆடியன்ஸ்லாம் கிடைக்குமா சார். ஊருக்கு கதை சொல்லும் உள்ளத்தை வதை செய்தால் தெய்வத்தின் முகம் வாடுமே, மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே. ஊருக்கு கதை சொல்கிறது யார், நான், இயக்குனர் எம் பாரதிராஜா, இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். இந்தியாவிலேயே ஸ்க்ரீன் பிளேனாக்க அது நம்ம பாக்யராஜ் சார் தான். நல்லா சத்தமாக எப்படி தட்டும் தெரியுமா இதுக்கு. இவங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் மார்க்கெட் போன நடிகர்களுக்கு மார்க்கெட்டை வரவைத்து கொடுத்த படைப்பாளிகள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை அந்த க்ரௌடில் செலக்ட் பண்ணுறாரு பாருங்க, அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அப்போ நம்ம பாரதிராஜா சார் எவ்வளோ பெரிய படைப்பாளி, உடைச்சாருங்க கிராமரை உடைத்தவர். இப்படித்தான் இருக்கணும் ஒரு ஹீரோ, உடடா அந்த கிராமரை, இப்படித்தான் இருக்கணும் ஒரு இசை, உடடா அந்த இசையை, அப்படி ஒவ்வொன்றத்தையும் உடைச்சி ஜல்லி போட்டு புது பாதை போட்ட ஒரு பெருமகனார் பாரதிராஜா அவர்கள், ஏக்கநரசிகரம் பாரதிராஜா அவர்கள். எத்தனை 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 வருஷம் ஆச்சு பாருங்க, 45 வருஷம் தாண்டியும் இன்னமும் அந்த 16 வயது நிலை படத்தை போல ஒரு காவியத்தை படைக்க முடிஞ்சதா யாராலையாது. பாண்டியராஜன் சார் சொன்னார், நாங்கள்லாம் ஏதோ நாங்களும் பண்ணியிருக்கோம் எங்களையும் ஏற்றுக்கிட்டீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சார் குறை, உயரத்தை தவிர. ஆனால் அதை நாங்கள் குறைய நினைக்கவே இல்லையே. நீங்கள் கொடுத்த டீசன்ட் காமெடியை யார் சார் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம், கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஆ, அந்த ஐசியூவில் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் இருக்கிற பேஷண்ட்ஸை பாருங்கள், ஏத்தாப்பில் சின்னதாக ஒரு டிவி ஸ்க்ரீன் வச்சு எங்கள் காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மை ஏன் மருந்து செய்யாதாத, மருந்து செய்யாது, மருந்து வந்து உடல் வரைக்கும் தான் போகும், உள்ளம் வரைக்கும் செல்வது நல்ல இசையும் நல்ல காமெடியும். 16 நாள் தொடர்ந்து நான் பார்த்த படம் சார் அது, முதல் மரியாதை. 16வது நாள் தியேட்டரே ஜேஜேன்னு இருக்கு, பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு தலைராகும் 2 வாரம் வரைக்கும் மதுரை அலங்கார் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. நான் இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம், 2 வாரம் வரைக்கும் ஆள் கிடையாது. 2 வாரத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சு, 1 வருஷம் ஓடிச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய படங்கள் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. மதுரை தங்கம் தியேட்டரில் 1 வருஷம் ஓடிச்சு, தூரம் நின்று போச்சு, இதுக்கு கேப் போட்டிருக்கேன். நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன், இங்கே எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாரை பற்றியும் சொல்லுவேன். ஆனால் மயில்சாமி இருக்கானே, என்னோடய வயசில் பெரியவன் தான், இருந்தாலும் வா வா அப்படியே பழகிட்டேன், மன்னிச்சுக்க. இவன் கேரக்டர் இருக்குங்களே,
அற்புதமான கேரக்டருங்க. பாரதி ராஜா சார்ட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து இவன் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்களேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் எ ஃபில்ம் அபவுட் இட். இந்த ராஸ்கில் இவ்வளோனால எங்கே இருப்பா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ ஐ காட் த்ரில்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கலாம். பார், எங்கேயோ சுனாமி அடித்து நார்த் இந்தியாவிலேருந்து விவேக் ஓபராய்னு ஒரு நடிகர் வந்து, அவர் வந்து அந்த ஏரியாவில் கடலூர் பக்கத்தில் எங்கேயோ வேதாரண்யமா தேவநாதம்பட்டின்ற ஒரு ஊரில் போய் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, குடிசை கட்டி தர்றாருன்னு கேள்விப்பட்டவுடனே சிலிர்த்தி எழுதுறான் இவன் இங்கே. அடுத்த நாள் காசு கிடையாது கையில், படங்கள் கிடையாது, வறுமை. இவன் எப்படின்னா சீரடி சாய்பாபா மாதிரி ஒரு நாள் பணக்காரனாக இருப்பான், ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருப்பான். அவன் பிச்சைக்காரன் ஆகுறது யாரால தெரியுமா? அவனாலேயே. ஒரு நாள் 10,000 வரும், அதுக்குள்ளே எல்லாருக்கும் இதாக இது, நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருப்பான். அவன் தான் மயில்சாமி. இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவன்கிட்ட இங்கிலீஷ் பேசினானா அவனுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வராது. தமிழே வந்து தினத்தந்தி எழுதி எழுத்து படித்தான் பாருங்க, அப்படி தான் படிப்பான். யார் கூப்பிட்றான்னு பாருங்க, அப்படி பார்ப்பான் ஃபோனை, யார் கூப்பிட்றான் சார், யார் கூப்பிட்றான் அப்படின்னு. ஆனால் கில்லாடிங்க, படிப்பறிவு இல்லாமல் எம்ஜிஆர்ன்ற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உயர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானே. அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு, சிம்பிள், யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். போய் அவரை போய் தட்டினா அவன் வந்து திறக்க கேன்ட்டு திறந்துருக்கான். யார் என் பேர் உள்ளவன் வே கோபுரை கதை தரேன் கேன்ட் இருக்கணும். யூ ஹெல்ப் சூப்பர் தூக்கி டக்குன்னு தூக்கி கழுத்தில் போட்டு வந்துட்டான். டாலரு டாலரை அந்த எம்ஜிஆர் டாலரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அவருக்கு முதல்ல அப்படியே பார்த்துருப்பார்ல, பார்த்துட்டு நீ திரும்பி பார்த்தா ஆளை காணோம், கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா திரும்பி நான் ஹிந்தியில் பேசுவான், இவன் பதிலுக்கு பேசணும், இவன் இங்கிலீஷில் பே, இந்த தொல்லை எதுக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. இது பரவாயில்ல, ஏதோ ஒரு நியூ இயர், ஏதோ ஒரு நியூ இயர் சார். அந்த எந்த நியூ இயர்னு எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டேன். ஆதித்யா ஹோட்டலில் நான் உட்காந்துருந்தேன் ஃபேமிலியோடு, இவன் வந்தான். அந்த 12 மணி நெருங்குற டைம், ஆல்ரெடி தழும்பிக்கிட்டு இருப்பான், அதாவது கிளம்பிக்கிட்டு இருப்பான்னா சந்தோஷத்தில். நான் மீடியாலாம் இருக்காங்க, நான் எதுவும் தப்பாக பேச மாட்டேன், உஷாராக இருப்பேன். புரிஞ்சிருச்சோ? புரிஞ்சிருச்சா? ஆ, தழும்புறான் அப்படியே, ஆனால் அன்பால் தழும்புவான். அது கொஞ்சம் லிக்விடு டயட் தழும்பு வந்துட்டு. அங்கே ஒருத்தன் ஹிந்தி பாட்டு பாடுறான், எங்கே ஆதித்யா ஹோட்டலில். அவனு ஒன்று ஏதோ ஒரு சாங்னு வைங்களேன், என்ன சாங் உனக்கு ரொம்ப பிடிச்ச. அவன் அவன் அவனுக்கு மொழி தெரிய, மியூசிக்கு எதுக்கு சார் மொழி? அவன் அப்படியே உட்காந்தான், என்னம்மா பாடுறான் சிம்சன். ஒன்று டக்குனு போயிட்டான், சரக்குன்னு போயிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறது அவன்கிட்ட, நெக்ஸ்ட் சாங் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட வந்து உட்காந்துட்டான். நான் சொன்னேன், மச்சான் முடிச்சு போகும்போது மொத்தமாக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகலான்டான். அதை எப்படி சார், இந்த பாட்டு நல்லாயிருக்கு, இதுக்கு தனியாக கவனிக்கிடுச்சேன். ஆ சரி, ஒவ்வொரு சாங்க்கும் இங்கேருந்து பறக்குது. அவன் பார்த்தான், சிக்கிட்டான்டா ஒருத்தன். அவன் எல்லா பாட்டையும் ஒரு பல்லவி முடிச்சு சரணத்தை முடிச்சு பாட்டை நிப்பாட்டிடுறான், நிப்பாட்டி நிப்பாட்டி அடுத்த பாட்டை எடுக்கிறான். இவன் பார்த்தா இவனுக்கு புதுசாக இருக்குது எல்லா பாட்டும். இவன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹிந்தி பாட்டு கேட்குறான் போல இருக்கு. ஃபஸ்ட்டு டைம் 1970s உள்ள பாட்டை கேட்கு, மேரே பீகி பீகி சி பலுக்கோ கேமே. என்னம்மா, யார் சார், யார் சார் அது, யார் நடிச்சதுக்கு, யார் மியூசிக்னு கேட்குறான். கெட்டு டக்குன்னு போகிறான், 100 ரூபா புடியது. கிட்டத்தட்ட 0 hours ஆச்சுங்க. வந்துட்டு தலைவா வரேன், தலைவா கிளம்புறேன், தலைவான்ட்டு போனவன் 2 மினிட்ஸில் உள்ளே வந்தான். உள்ளே வந்துட்டு என்ன மெயில், தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே சார், ஆட்டோவுக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா? அவன் தான் மயில்சாமி. பெரிய கேப்பாக விட்டுருக்கேன். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் பேக். இஃப் யூ டூ எ ஹார்ம், இது யார் சொல்லணும் அப்புறம் சொல்கிறேன், இஃப் யூ டூ எ ஹார்ம் டு சம்படி, தட் கர்மா வில் ஸ்டே ஆன் யுவர் ஹெட் அண்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்பர் டைம். அட் தட் டைம் இட் வில் கிவ் யூ த ஈக்குவல் பேட் திங் டு யூ. சேம் வே இஃப் யூ டூ எ குட் டு அதர்ஸ், தட் கர்மா வில் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஹெட், வெயிட் ஃபார் த கரெக்ட் டைம் அண்ட் இட் வில் கிவ் த மோர் தேன் ஈக்குவல் குட் டு யூ. இது சொன்னது சுவாமி விவேகானந்தா. அந்த கரெக்ட் டைமு இப்போ மயில்சாமிக்கு வந்துருச்சு. எல்லா டிவி சேனல்ஸ் எல்லாம் இருக்கீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். இந்த ரெக்வஸ்ட்டை திரையுலக பெருமக்கள் அத்தனை பேர் இருக்காங்க. இவங்கள ஒரு படம் முதல் மரியாதை வந்து 1 வாரம் கழித்து பிக்கப் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி அன்னைக்குலின்னு ஒரு படம் வந்துட்டு 2 வாரத்துக்கு தியேட்டரில் யாருமே இல்லை.
மூணு நாள் இன்றைக்கி ஒரு படத்துக்கு ரிசல்ட்டு சரியில்லைன்னா தூக்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலமை அன்னைக்கு இருந்ததுன்னா ஒரு முதல் மரியாதை ஒடிக்குமா? ஒரு அன்னைக்கிளி, ஒரு இளையராஜான்ற ஒரு மகா கலைஞனை நாம் இழந்திருப்போம். இன்றைக்கி அதற்கான அவகாசம் கொடுக்கப்படுவது இல்லை. வெள்ளி ஒரு தமிழ் சினிமாவின் நிலைமையை ஒரு 2 கோடி 3 கோடி போட்டு எடுக்கிற படம், முந்தியெல்லாம் ஒரு படம் செலவுனாக்க சார் இவ்வளவுனா அதுதான் செலவு, அதுக்கு மேலே செலவு இல்லை, வேணால் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்போம் அவ்வளோதான். ஆனால் இப்போது ஒரு படத்துக்காகிற செலவுக்கு ஈக்குவலான இன்னொரு செலவு அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவதுக்காகிறது. ஸோ இன்றைக்கி 1.5 கோடினா இன்னொரு 1.5 கோடியை செலவு பண்ணால் அந்த படத்தை தேட்டர் வந்தப்புறம் என்ன எல்லா தேட்டர் பிடிக்கிறது ஒரு கலை, அது ஒரு பெரிய கேட் அண்ட் மவுஸ் ரேஸு, அந்த வேட்டையில் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேட்டர் கிடச்சதுக்கப்புறம் அந்த தேட்டர்களில் கரெக்ட் ஷோ வாங்கணும், அதுக்கு சில குயுக்திகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு அதை கொண்டாந்து மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும். சேர்க்குற படத்தை பார்க்க விடணும், பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு சார் இந்த படம் வேண்டாம் சார் சொல்ல முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க அதை வீடியோ பண்ணி அதை விமர்சனமாக போடுறாங்க. இது எப்படி? அந்த தம்பிகளுக்கெல்லாம் நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், இந்த இணையதள தம்பிகளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், சில அண்ணன்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் அதுதான். ஒரு படம் வந்தால் வெள்ளி சனி ஞாயிறு என்று ஆயுள் சுருங்கிய இந்த காலத்திலே அந்த படத்தை மக்கள் பார்த்து டிசைட் பண்ணுவதற்கு அனுமதியுங்கள். ஒரு 3 நாள் அந்த படத்தை பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு விமர்சனம் எழுதுங்கள். கிழிச்சு நார் நாராக தொங்க விடுங்க. எல்லா படம் அப்புறம் விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. ஆனால் ஒரு ஓவியத்தை விமர்சனம் செய்வதற்கும் ஒரு சிற்பத்தை விமர்சனம் செய்வதற்கும் ஒரு சினிமாவை விமர்சனம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு 100 குடும்பங்களின் உழைப்பு, 10 கோடி ரூபாய்கள் வட்டிக்கு வாங்கிய உழைப்பு, தயாரிப்பாளரின் இரத்த கண்ணீர், அது அதன் பிறகு அதற்கு ப்ரொமோஷனுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், அதற்கப்புறம் அவர் பட்ட கஷ்டம் கடைசி நேரம் வரைக்கும் அவருடைய பதைப்பு, அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணுமே அவர் துடிக்கிற துடிதுடிப்பு, அவரது வீட்டு தாய்க்குலங்களின் பதைப்பு, கண்ணீர், இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஒரு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் பார்த்து படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெளியே வந்து நின்று தேட்டர் வாசலில் அவன் தன்னுடைய கேமரா வச்சு சொல்கிறான் அந்த பையன், சார் படம் எப்படி சார் இருக்கிறேன் சார், வேண்டாம் சார் விட்டுருங்க சார், இதுக்கு பேர் விமர்சனமா? இதுக்கு பேர் விமர்சனமா? எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அந்த படம் அது குப்பையாகவே இருக்கட்டுமே, எல்லாமே மாணிக்கங்களா? குப்பையில் மாணிக்கம் கிடக்கலாம், மாணிக்கமே இல்லாத குப்பைகளும் இருக்கத்தான் செய்யுது, நமக்கு தெரியாது. அதை மனிதன் மக்கள் முடிவு செய்யட்டும், ரசிகர்கள் முடிவு செய்யட்டும், அதற்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். இது என்னுடைய இரைஞ்சல், நான் யாரையும் குறிப்பிட்டு திட்டவோ காட்டமாக சொல்லவோ இல்லை, இது என்னுடைய இரைஞ்சல். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாதனைங்க விஷாலும் கார்த்திகும் இந்த இளைஞர்கள் வந்து எடுத்து கையில் எடுத்து பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம், பாராட்டுறேன். அவங்க நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, செய்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய கவனம் இப்போ இதுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட். 3 நாள் கூட ஓட முடியல. பெரிய நடிகர்கள் படம் வரும்பொழுது சின்ன படங்கள் தாங்காது, சின்ன படங்கள் வந்து ஓடுறதுக்கு கொஞ்சம் மூச்சு பிரீத்திங் டைம் என்பார்கள், அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் பெரிய நடிகர்களின் படம் வந்தால் இது இன்னும் தேர் காலில் மாட்டிய எலி மாதிரி செத்து போயிடும். இதுதான் நிலைமை. இதை தயவுசெய்து இப்போ இந்த படம் சின்ன படம், இந்த படம் என்ன பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்க நமக்கே தெரியுது, சின்ன படம், ஆனால் இதில் இருக்கிற கண்டென்ட் சப்போஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாமே 3 நாளில், ஏன் எடுத்த உடனே அதை நம்ம குறை சொல்லி படத்துக்குள்ளே போகாதீங்க கொள்கிறாங்கன்னு ஏன் நம்ம சொல்லணும்? அந்த பாவம் நமக்கு வேண்டாம், வேண்டாம். அதான் என்னுடைய ரிக்வஸ்ட். இப்போ கூட பெரிய கேப்பு தான் விட்டேன். ஹீரோ பேர் ஷாருக்கு, அந்த பொண்ணு பேர் காயத்ரி. இந்த மாதிரி கண்ணுலாம் இருந்தால் எப்போது பாரதி ராஜா சார் பீக்கில் அந்த படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காயத்ரிலாம் வந்துடனா அவள் தான் ஹீரோயின். ஏன்னா அவர் கண்களை ரொம்ப பார்ப்பார், அவருடைய எல்லா ஹீரோயின்ஸுக்கும் கண்கள் பிரசித்தி பெற்ற கண்களாக இருக்கும். ஆக அந்த மாதிரி நல்ல வந்திருக்காங்க, அவங்க நல்லா இருக்கட்டுமே, அவங்க 4-5 படங்கள் பண்ணட்டுமே, இந்த குழுவை வாழ்த்துவோமே, இந்த கேமரா சுந்தரத்தேவனை வாழ்த்துவோமே, இசையமைத்த பாண்டியனை வாழ்த்துவோமே, எல்லாம் வரட்டும், 1000 பூக்கள் மலரட்டும்னாரு, 1001 பூவும் மலரட்டுமே, தப்பு இல்லையே. ஸோ அதை தான் என்னோடய ரெக்வஸ்ட்டு மீடியாக்களுக்கு, நான் வைக்கிற ரெக்வஸ்ட்டாக தான். ஒரு 3 நாளைக்கு இணையதளத்தில் அந்த விமர்சனம் கொஞ்சம் நிறுத்தி வச்சு மக்கள் பார்க்க அனுமதியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that, you will get latest news from this channel.